வலது கை நல்ல மேல உயர்த்தணும். பழைய ஏற்பாட்டில் யாத்திரை ஆமத்தில் இப்படி வாசிக்கிறோம், இந்த மலையே நீங்க ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கீங்க, எழுந்து வடக்கே திரும்பி முன்னேறி போ என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைய அப்படியே உங்களை பார்த்த இயேசுவின் நாமத்துல ஜெபத்தோடு நான் தீர்க்க தரிசனமா உரைக்க விரும்புகிறேன். நீண்ட காலமாக இந்த மலையே சுற்றி நீங்க இருந்துட்டீங்க, எழுந்து வடக்கே புறப்பட்டு முன்னேறி செல். இந்த முறை நான் உன்னை அடுத்த அளவுல அழகு பார்த்து உயர்த்துவேன் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இதுவரை தட்டாத மாதிரி கையை தட்டி ஆமென் என்று சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா! ரெண்டு கை உயர்த்துகிற சிலரை பார்த்து இன்னைக்கு ராத்திரி இப்படி ஜெபிக்க விரும்புகிறேன், அறிக்கை செய்ய விரும்புகிறேன், ஆணையிட விரும்புகிறேன், டிக்ரி பண்றேன், டிக்ளேர் பண்றேன், போன முறை நீங்க முயற்சி பண்ணீங்க அது தோல்வியா மாறிடுச்சு, ஆனா இந்த முறை இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன், இந்த முறை அந்த வாசலை கர்த்தர் எல்லா பக்கத்திலும் திறந்து நீ எடுத்த காரியம் உனக்கு ஜெயமாய் மாற்ற நான் ஆராதிக்கும் தெய்வம் உனக்கு சகாயம் செய்வார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உனக்கு அவர் சகாயம் செய்ய போகிறார். மூணு முறை சொல்ற ஆமீன் சொல்லுங்க. உதவிக்கரம் கர்த்தர் நீட்ட போகிறார். போன முறை நீ தோல்வி பெற்ற, ஆனா இந்த முறை நான் ஜெபிக்கிறேன், உன்னை கர்த்தர் கைவிடாமல் தூக்கி நிறுத்துவாராக. இந்த முறை வெற்றியை காண்பாயாக, இந்த முறை கட்டி முடிப்பாயாக, இந்த முறை தாண்டுவாயாக என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்வார் நம்புறவங்க மட்டும் இதுவரை தட்டாத மாதிரி தலைமையில கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே, புதிய நாளை தந்தீரே. சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன், உங்க தொழில், உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க வியாபாரம், உங்க வேலை, உங்க கெரியர், உங்க கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். இந்த இந்த மூணு மாசத்துக்குள்ள இந்த 13 இருந்து அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 13 நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, இப்படி வாஞ்சிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் உங்களை அடுத்த அளவு உங்க பிசினஸ், உங்க கெரியர், உங்க ஜாப், உங்க படிப்பு, உங்க வாழ்க்கை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் வருவதாக. ஹல்லேலூயா! 13 ஆமென், 13 ஜோசப் ஒரே நிலையில துன்பத்தின் மேல் துன்பம், சோதனையின் மேல் சோதனை, சிறையிலிருந்து வேதனை, கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். நம்புறவங்க மறக்கிறாங்க, தள்ளுறாங்க, ஓரங்கட்டப்படுகிறார். 13 ஒரே துன்பங்கள், ஆனா கர்த்தர் சொன்னார் என் சமயம் வந்துடுச்சு, அவருடைய நேரம் வந்து அவர் பட்டணத்திலும் அரமனையிலும் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடித்த போது 24 எல்லாமே கர்த்தர் ஷிஃப்ட் பண்ணார், மிகப்பெரிய நெக்ஸ்ட் லெவலை கொண்டு வந்தாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? பல வருஷமாக பாடுபட்டு வந்த உங்கள் குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 52 ஜெபம் உங்கள் வீடுகளில் செய்தீர்களே, அப்பா அதன் பலன்களை காணணும். ஒரே ஒரு நாளில 24 எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டுமே என்று நான் வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.